நீங்க ஒரு 7000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு டைட்டான பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காவது வந்து ஃபோனை கிஃப்ட் பண்ணணும், அது வந்து வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கணும், அதில் வந்து நல்ல பேட்டரி லைஃப், நல்ல ஸ்மூத்தான டிஸ்பிளே, டைனாமிக் போட்டோட நல்ல ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டிசைனோட பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டெக்னோடைய புதிய டெக்னோ ஸ்பார்க் கோ 2024 உங்களுக்கான பிக்கா கூட இருக்கலாம். குவிக்காக இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். டெக்னோ இந்த ஃபோனை நம்ம கவர் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. இதான் டெக்னோ ஸ்பார்க் கோ 2024 வர பாக்ஸ். பாக்ஸ்க்குள்ளே நமக்கு டெக்னோ ஸ்பார்க் கோ 2024 ஃபோனே வந்திருக்கு. இதை தவிர யூசர் மேனுவல்ஸ், டிரான்ஸ்பரண்ட் கேஸ், 10 வாட் சார்ஜிங் பிரிக், டைப் சி சார்ஜிங் கேபிள் அண்ட் ஒரு சிம் எஜெக்டர் பின், இதான் பாக்ஸ்ல வந்து வருது. 2024 வரதுக்கு முன்னாடியே 2024 போன் வந்துருச்சு. இதான் டெக்னோ ஸ்பார்க் கோ 2024. இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டா வந்திருக்கு. இதோட டிசைன் வந்து பிளாஸ்டிக் பாலிகார்பனேட் தான், பட் கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பேக்ல இருக்கிறது கிளிட்டரியா இருந்துச்சு அப்படின்னாலும் பிங்கர் பிரிண்ட் மேக்னெட் கிடையாது, ஸோ பெரிய அளவுக்கு வந்து கைரேகை படியல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போனோடய ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம். நம்மகிட்ட இருக்கிற இந்த மாடல் வந்து கிராவிட்டி பிளாக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இதை தவிர கிரீன் அண்ட் ஒயிட் ஆப்ஷன்ஸும் வந்திருக்கு. இந்த மாடலில் நம்மளுடைய கேமரா செட்டப்புக்கு வெளியே பார்த்தோம் அப்படின்னா RGBல ஒரு ரிங் மாதிரியான ஒரு ஃபீச்சர் வந்துருக்கு. IPX2 ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் இருக்கு அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரையும் ஃபோனை தண்ணியிலேருந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் இருக்கு. ஸோ ரெண்டு சிம் அண்ட் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு உங்களால் பயன்படுத்திக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் வந்திருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிற இடமும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ரீச்சபிளான டிஸ்டன்ஸில் இருக்கு. இதை தவிர நோட்டிஃபிகேஷன் எல்இடி பார்த்தோம் அப்படின்னா டாப் ரைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஸ்பிளேன் பார்க்குறப்ப 6.56 இன்ச் HD+720p டாட் இன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க பஞ்சோலோட. பட் இதில் 90 Hz ரெஃப்ரெஷர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் பட்ஜெட் ஃபோன்ஸ்லையும் வந்து ஹை ரெஃப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் நீங்கள் செட்டிங்ஸில் வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷர் செட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா 60 Hz கொண்டு வரணும் பேட்டரி லைஃப் சேவ் பண்ண அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை 90 Hz ஸ்மூத்தாக வந்து இருக்கு. யூஐ ஸ்க்ரோலிங், யூஐயில் பெருசாக லாக்ஸ் வந்து இல்லை. அதுவும் உங்களுக்கு ஃபோனோடைய ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து ப்ரீ அப்ளைடாக தான் வந்துருது. இதை தவிர இந்த ஃபோனில் வந்து டைனாமிக் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைனாமிக் ஐலாண்ட் ஐஃபோனில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீச்சர் வந்து இதில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஃபேஸ் அன்லாக் வந்து யூஸ் பண்ணுறப்ப, இல்லை அப்படின்னா ஃபோனை சார்ஜ் பண்ணுறப்பலாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பாப் ஆகுது. பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன், எஸ்பெஷலி இந்த பட்ஜெட் ரேஞ்சில். அடுத்த பர்ஃபார்மன்ஸும் பார்க்குறப்ப இந்த ஸ்பார்க் கோ 2024 பார்த்தோம் அப்படின்னா யூனிசாக் T606 அப்படிங்கிற ஆக்டோகோர் ப்ராசரோட வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் டெலிகிராம் மாடலில் 3GB ரேம் வந்துருக்கு, 64GB ஸ்டோரேஜ். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 4GB 64GB அண்ட் 4GB 128GB ஆப்ஷன்ஸும் வந்துருக்கு. இதை தவிர நீங்கள் வந்து விர்ச்சுவல் ரேம் யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் அது ஒரு 3GB வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட இந்த ஒரு சில நாட்கள் டெய்லி யூஸில் பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியா, இல்லை அப்படின்னா பேசிக் வெப் சர்ஃபிங், இதெல்லாம் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. கேமிங் என்னை பொறுத்தவரையும் ட்ரை பண்ணலாம், பட் ரொம்ப ஹெவி கேம்ஸ் ஆப்வியஸ்லி வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அடுத்து சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்ப இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ 2024 பார்த்தோம் அப்படின்னா ஹை ஓஎஸ் 13 வந்து வருது. இது வந்து பேஸ்ட் அவுட் ஆஃப் ஆண்ட்ராய்ட் 13 கோ அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. யூஐ பொறுத்தவரையும் ஸ்மூத்தாகவே வந்திருக்கு, பெரிய அளவுக்கு லேக் வந்து இல்லை. ப்ரீலோடர் ஆப்ஸை பொறுத்தவரையும் ஒரு சில ஆப்ஸ் ப்ரீலோடடாக வந்து வருது, பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அதில் மோஸ்ட்லி எல்லாத்தையும் உங்களால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. இந்த ஃபோனில் நீங்கள் கால்ஸும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைடுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்குது, விச் இஸ் அ குட் திங். அண்ட் இந்த ஃபோனோட ஒரு மிகப்பெரிய செல்லிங் பாயிண்டாக டெக்னோ சொல்கிறது இதோடைய ஸ்பீக்கர்ஸ் தான். எஸ் இதில் வந்து டூவல் டிடிஎஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அண்ட் பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் லெவல் சர்ப்ரைசிங்லி ரொம்பவே வந்து நல்லா வந்துருந்துச்சு அண்ட் வோக்கல்ஸுமே வந்து கிளியராக வந்துருந்துச்சு. மேக்ஸிமம் வால்யூம்ஸில் கூட பெரிய அளவு டிஸ்டார்ஷன்ஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. இதை தவிர 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்துருக்கு. அடுத்து கேமரான்னு வரப்ப பேக்கில் வந்து 13 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு AI லென்ஸோட. இதை தவிர ஃப்ரண்ட்டில் 8 MP கேமரா இருக்குது அண்ட் நான் சொன்ன அந்த ஃப்ளாஷும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் எல்இடியாக யூஸ் பண்ணுற அதை வந்து ஃப்ளாஷ் லைட்டாக வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கேமராஸில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நீங்கள் இந்த ஃபோனில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லி வரப்ப 5000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 10 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் வந்து வருது. சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் கண்டிப்பாகவே வந்து ஆகுது. ஃபைனலாக ப்ரைசிங் அப்படின்னு சொல்லி வரப்ப நான் வச்சிருக்கிற இந்த 364GB மாடல் பார்த்தோம் அப்படின்னா 6700 வந்து சேல் ஆகுது அண்ட் 4GB 64GB அந்த மாடல் பார்த்தோம் அப்படின்னாக்கா 7000 வந்து சேல் ஆகுது. அண்ட் நான் வச்சிருக்கிற இந்த 3GB 64GB மாடலில் உங்களுடைய நியரஸ்ட் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் பைன் லேப் உடைய ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி வாங்குறப்ப 6000 வந்து உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் 4GB 64GB மாடலில் 6500 வந்து வாங்கிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு 7000 ரேஞ்சில் ஒரு ஃபோன் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல டிஸ்பிளே, நல்ல பேட்டரி அண்ட் நல்ல ஸ்பீக்கர்ஸோட நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக, இல்லை அப்படின்னா ஃபீச்சர் ஃபோன்லேருந்து ஃபஸ்ட் டைமாக ஸ்மார்ட் ஃபோன் வரவங்களுக்கு ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டெக்னோ ஸ்பார்க் கோவா கண்டிப்பாகவே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்தாலும் லைக் பண்ணி டெக்ஸ்ட் டெய்லியும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.